தான் தோன்றி வாராகி அன்னை. தமிழர்கள் இயற்கையோடு ஒன்றி இயற்கையை வணங்கியவர்களாவர். தங்களின் முன்னோர்களை அடக்கம் செய்த இடங்களில் நடுகல் வைத்து அவர்களையே எல்லை தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் வணங்கி வந்தனர். இயல்பான வாழ்வினால் தங்கள் உடலினுள் உள்ள 6 ஆதாரங்களை அறிந்து 7 ஆதாரத்தை அடைந்து முக்தியடைந்தவர்களே தமிழர்களான சித்தர்கள். அத்தகையோர் ஒவ்வொரு ஆதாரத்தின் செயல்தன்மையை உணர்ந்து அதனை சிலை வடிவமாக்கி இந்த உலகுக்கு தெய்வங்களை அறிமுகப்படுத்தி மக்கள் வணங்குவதற்கு வழிகாட்டியாக இருந்தவர்களே நம் தமிழர்களான சித்தர்கள். அத்தகு சித்தர்கள் தாம் எய்திய சித்தநிலையை கடந்து சிவமாகி சமாதியான பின்பு அவர்களை சுடலைமாடன், கருப்புச்சாமி, மதுரை வீரன், ஐயனார், முனீஸ்வரன் போன்ற பற்பல பெயர்களில் முன்னோர்கள் தெய்வங்களாக வணங்கி வந்தனர். நாளடைவில் இதனை காவல் தெய்வம் என்றும் எல்லை தெய்வங்கள் என்றும் கூறி மதிப்பை குறைத்து விட்டனர். அதுபோன்று நம்முடைய முன்னோர்களான சித்தர்கள் வழிபட்ட தெய்வங்களில் முதன்மையானவள்தான் வாராகி அன்னையன். தமிழர்களின் ஆதி தெய்வங்களில் ஒருவரான இந்த வாராகி அன்னையின் சிறப்பினை காண்போம் வாருங்கள். இயற்கையை வழிபட்டு தன்னுள் இறையை உணர்ந்த தமிழர்கள் வராகி அன்னையின் பூரண அருளினை பெற்ற ஞானத்தின் அதிபதிகள் ஆவர். ஆதி தமிழர்கள் வழிபட்ட பெண் தெய்வங்கள் 7. அந்த தெய்வங்களை நடுக்கல் வைத்து வாழையடி வாழையாக வழிபட்டு வந்தவர்கள் மன்னர் காலத்தில் பெரிய ஆலயம் எழும்பிய பின்பு இந்த 7 தெய்வங்களின் நிலைத்தன்மையை உணராமல் சிலர் தங்களின் பிழைப்பிற்காக ஆதிசக்தியை மறைத்து சப்தகன்னிகள் என்று கூறிவிட்டனர். இந்த 7 தெய்வங்களே மனிதர்களுள் 6 ஆதாரங்களை கடக்க வைத்து 7 ஆதாரத்தை அடைய வைக்கும் என்பதே சத்தியம். அதனாலே மெய்வாழ்வின் இலக்கை அடைய வழியும் இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காகவும் சித்தர்கள் வராகி அன்னையின் புகழை பாடினார்கள். ஆதி தெய்வம் என்பதற்கு இன்னொரு ஆதாரமாக திருமந்திரம் பாடல் இதற்கு உள்ளது. ஒளிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் இச்சிந்தையில் காரணமாம் காட்டி தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாகும் அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே என்கிறார் திருமூலர். உலகையே ஒளிர்விக்கும் பராசக்தி என்ற அம்பிகை நம் மனதில் எழுந்தருளினால் உண்மை பொருள் விளங்கும். அந்த உண்மை பொருள்தான் மெய்ப்பொருளான உங்கள் சீவன். அந்த சீவன்தான் உங்களுடைய காற்றாக, உங்களுடைய சீவனாக உங்கள் உள்ளே இருக்கின்றார். வாழையே காளி, காளியே காற்று, காற்றே சீவன், சீவனே பிராணனான சக்தி, அவளே வராகி என்று அறிந்து கொண்டவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் வாய்க்கும் என்று திருமூலர் கூறுகிறார். அருள்மிகு முத்துவடுகநாத சித்தர் சிங்கம்புணரியில் சமாதி கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய 5வது வயதில் அம்பிகையின் வடிவமான வராகி அன்னையிடம் சரணடைந்து சித்தி பெற்றார். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதிதியில் வராகி அன்னையை பாடுகிறார். நாயகி, நான்முகி, நாராயணி, கைநளின பஞ்சசாயகி, சாம்பவி சங்கரி, சாமலை சாதினச்சு, வாயகிலி மாலினி வாராயி, சூழினி மாதிங்கி என்றாயி, யாதி உடையால் சரணமரன் நமக்கே, பைரவி பஞ்சமி, பாசாங்குசை பஞ்சபாணி, வஞ்சர் உயிராபி உண்ணும் உயிர் சண்டி காளி, ஒளிரும் கலா பைரவி, மண்டலி மாலினி சூழி வாராயி என்றே செய்யரபி நான்மறை சேர்திரு நாமங்கள் செப்புவாரே என்று அழகாக பாடியுள்ளார். அத்தகு மெய்வாழ்வை உணர்ந்து தன்னுள் ஒளியாக்கும் சித்தி பெற்ற சித்தர்களான தமிழர்களின் மரபில் புற மாயைகளை புறந்தள்ளுவதற்காகவே வாராகி அன்னையின் ஆலயங்கள் ஒரு காலத்தில் உலகெங்கும் அதிகமாக இருந்துள்ளது. எடுத்துக்காட்டாக தஞ்சை பெரிய கோவிலில் வாராகி அம்மனுக்கு ஆலயம் அமைத்து அனுதினமும் அதனை வணங்கினார் உலகையே ஆண்ட மன்னர் ராஜராஜ சோழன். அதாவது புருவ மத்தியமமான 6 ஆதாரத்தில் சீவனை நிறுத்தி அங்கே வீற்றிருந்து ஞானியர்களுக்கு அருள் ஞானத்தை வழங்கும் தெய்வம்தான் வாராகி அன்னை.
ஆக்னையில் சீவன் நிலைத்து நிற்கும் இடத்தின் பெயர்தான் சுப்பிரமணியமாகும். அதுவே சதாசிவமும் ஆகும். அங்கு சீவனை நிறுத்தி ஆதியான சிவத்தோடு கலக்க வைக்கும் அற்புத அன்னையாக விளங்கும் ஆதி பராசக்திதான் வாராகி அன்னை. உலகில் எல்லா பொருளையும் விட மெய்ப்பொருளான சீவனை உள்ளொடுக்கி மனித வாழ்வை கடந்து மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வதே மனித இலக்கு. அதற்கு வழி கொடுக்கும் தெய்வம்தான் வாராகி அன்னை. இந்த பூ உலகில் வினைப்பயனால் அடிக்கடி பிறவிப்பினியால் உழண்டு தங்களின் உயிர் செல்வத்தை இழந்து விடுகிறார்கள். பிறவிப்பினியில் மீண்டும் சிக்கிக் கொள்ளாமல் சீவனை பேணுவதற்கு வழிகாட்டி அருட்செல்வத்தை வழங்கும் வாராகி அன்னையே உலகத்தாயானவர். இயல்பான இயற்கையோடு ஒன்றி உள்ளத்தில் கருணையோடு பிற உயிர்களை பேதம் காணாது வாழும் அன்பர்கள் எவரும் வாராகி அன்னையை தேடிச் சென்று வழிபட வேண்டியதில்லை. அந்த அருள் தெய்வமே தேடி வந்து அவர்களை ஆட்கொண்டு விடுவாள் என்பது சத்தியம். அதனால் கண்கண்ட தெய்வமாக வராகியை வணங்கினால் பகைவரை அழித்து பக்தரை காத்திடுவாள் என்றும் கொடிய ஏவல் பில்லி சூனியத்திலிருந்தும் காப்பாற்றுவாள் என்றும் வராகியை வணங்கும் எவருக்கும் அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் என்றும் கூறப்படுகிறது. இறைவன் ஒருவனே, அந்த ஏக இறையை அடைவது எப்படி என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். அதாவது சித்தர்கள், மகான்கள், ஞானியர்கள் இயல்பாக வாழ்ந்தார்கள். மக்கள் தொண்டையே முதன்மையாக செய்தார்கள். அதனால் தன்னுள் தன்னை உணர்ந்து தன்னுள் வீட்டிருக்கும் சீவனை இயக்கும் தெய்வங்களை உணர்ந்து சித்தத்தை அடைந்து சிவமானார்கள். நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே என்கிறது திருமந்திரம். மனித உடலையும் ஆதாரத்தையும் கொண்டு தான் கோயில்கள் உருவாக்கப்பட்டன. அதில் கோயில்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று நாமாக கல்லால் உருவாக்குவது, மற்றொன்று மனித உடலினை கோவிலாக காண்பது. படமாடம் என்றால் கூடாரம் என்று ஒரு பொருள் உண்டு. அக்காலத்தில் வழிபாடு பொருளை வைத்து அதன் மீது துணி போன்ற ஒரு பொருளால் கூடாரம் அமைத்து வழிபடுவார். அதனால் திருமூலர் படமாட கோயில் என்கிறார். இங்கே படமாட கோயில் என்பது கட்டப்பட்ட எல்லா கோயில்களையுமே குறிக்கும். நடமாடும் கோயில் என்ற சொற்களால் ஒரு பெரிய ஞான கருத்தை உணர்த்துகிறார் திருமூலர். அதாவது மனிதனே நடமாடும் கோயிலாக இருக்கிறான் என்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிவார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காலா மணிவிளக்கே என்று சொல்கிறார் திருமூலர். மனித உடல்தான் மகேசனின் ஆலயம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கோவில்கள் மனித உடல் அமைப்பில் கட்டப்பட்டன. மனிதன் தனக்குள் இறைவனை வைத்துக்கொண்டு அவனை வழிபட வெளியே செல்கிறான் வேடிக்கையாக. நடமாடும் கோவில்கள் நடமாடாத கோயிலுக்கு போகின்றது. உயிருடைய கோயில்கள் உயிரில்லாத கோயிலுக்கு போகின்றது. கோவில் கோவிலை வணங்குகின்றது. நடமாடும் கோயில் என்ற சொற்களில் இவ்வளவும் துணிக்கின்றது. உங்களுள் இருக்கும் இறைவன் வெளியே தேடுவது என்பது உங்களுடைய மூடத்தனமே அன்றி வேறொன்றும் இல்லை. உங்களின் சக மனிதனுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்பதே உண்மை. எனவே இறைவனுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்க விரும்பினால் அதனை தேவையுள்ள மனிதர்களுக்கு, ஆதரவற்றோர்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். அதைத்தான் நம் சித்தர்களான முன்னோர்கள் செய்தார்கள். அது இறைவனுக்கு போய் சேரும் என்கிறார் திருமூலர். அவ்வாறு பிறர் நலன் பேணும் பண்புடையவரே தன்னுள் வராகி அன்னையை உணர்ந்து பக்குவ நிலையை அடைந்து கோவிலாக மாறுவர். அதனால் எந்த காரியத்தையும் அவர்கள் இலகுவாக செய்யும் ஆற்றல் உடையவராக, எத்தகைய பிரச்சனைக்கும் அஞ்சாதவராக இருப்பர். எது நடந்தாலும் அதனை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்வர். அத்தகையோர் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அனைத்தையும் அண்டத்தின் கருணையாகவே கருதி அதனை அடைந்தே தீருவர். பிறர் நலன் பேணும் தொண்டுகள் செய்தே வாழ்வர். வராகி அன்னையை வணங்கினால் உங்களின் மன மாயைகள் நீங்கும். உங்களின் அகத்தினில் கருணையாக விளங்கும் வராகி அன்னை தன்னையே தருகின்ற தாய்க்கும் மேலானவள் என்பது புரியும். அதாவது 100 தாய்க்கு இணையாக ஒரு குரு இருப்பார் என்பார்கள். ஆனால் அந்த குருவிற்கே தாயாக இருப்பவள் தான் வாராகி அன்னை. இந்த அருட்தாயானவள் உங்களின் இதயத்தில் இருந்தால் உங்கள் உடல் கற்பக விருட்சமாகும். வாக்கு மலரை போன்று மனம் வீசும். அதாவது பஞ்சமி எனும் வாராகியின் பெயர் விசேஷமானது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல்,
அனுகிரகித்தல் எனும் ஐந்தொழில்களில் ஐந்தாவது தொழிலை புரியும் சதாசிவமாக வராகி அன்னை இருக்கிறார். ஆத்ம வித்தையை அருளும் குருவடிவமாகவும் இருக்கிறார். நீங்கள் வராகி அன்னையின் உண்மை தத்துவத்தை உங்களுள் உணர்ந்துவிட்டால் வேறொன்றும் இங்கு வேண்ட வேண்டியதே இல்லை. வராகம் என்றால் பன்றி என்று பொருள். பன்றியானது மலத்தை உண்ணும். அன்னை வராகி என்ற தத்துவம் நம்முடைய மும்மலங்களான ஆணவம், கண்மம், மாயை இவைகளை அகற்றக்கூடிய ஒரு தத்துவமாகும். அதில் வா என்றால் வராகம் என்று சொல்லலாம். அதாவது வகாரத்தில் சொல்லப்போனால் அது அருள் வடிவம் மிக்கது. ரா என்பது ரகாரம், அது ஒளி வடிவமானது. கா என்பது ககாரம், அதாவது அது ஒளி வடிவமானது. அருள் வடிவும் ஒளி வடிவும் ஒளி வடிவும் கொண்ட ஒரே தாய்தான் வாராகி அன்னை. இவளே ஆதி பராசக்தியானவள். அண்டத்தை காக்கும், அகிலத்தை காக்கும் அற்புத சக்தியுடைய வாராகி அன்னையை வணங்குவோமானால் வாழ்வில் வளம் பெறலாம், நலம் பெறலாம். ஜீவாமிர்தம் எனும் மாதாந்திர பத்திரிகையினுடைய தொடக்க விழாவிலிருந்தே அடியேன் இருந்திருக்கிறேன் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். வள்ளல் பெருமானாருடைய ஒரு வாக்கியம் தான் இந்த இடத்துல ஞாபகம் வருகிறது. அவர் சொல்லுவாங்க, இன்று வரையில் நாம் நேரில் சொல்லி வந்தோம், இதை கேட்டு எழும் திறத்தில் ஒருவரும் தேர்வதாக எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் விடமாட்டோம், நாம் அச்சில் ஏற்றுவோம், மிடாவில் வார்ப்போம் என்பார். நிச்சயமாக அடியேன் உணர்ந்த வரையில் சொல்கிறேன், சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு இது காரணமாக அமைய வேண்டும் என்று மனமாற இறைநிலை நின்று குருவழி நின்று வாழ்த்தி மகிழ்கிறேன். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23